தென்காசியில் பழிக்கு பழியாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆடு திருடிய விவகாரம் கொலைவரை சென்றது எப்படி? பழிக்கு பழியாக பொக்லைன் வாகன ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டு கிடக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. கொலையின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்த வடக்கு கிடாரக்குளத்தை சேர்ந்தவர் மணிகண்டன். 25 வயதான மணிகண்டன் பொக்லைன் வாகனத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். கொலை வழக்கு தொடர்பாக தென்காசி நீதிமன்றத்தில் திங்கட்கிழமையன்று ஆஜரான மணிகண்டன் பிற்பகலில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு வந்து கொண்டிருந்தார். கிடாரக்குளம் பாலத்தின் அருகே வந்தபோது ஒரு மர்ம கும்பல் திடீரென்று இருசக்கர வாகனத்தை வழிமறித்து அரிவாளால் மணிகண்டனை வெட்டியது. இதை சற்றும் எதிர்பாராத அவர் வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓட முயற்சித்து சாலையோரம் இருந்த ஒரு கடைக்குள் புகுந்தார். எனினும் அந்த கும்பல் மணிகண்டனை பின்தொடர்ந்து வந்து கடைக்குள் வைத்தே அவரை வெட்டியது. பிறகு அவரை சாலையில் இழுத்து போட்டும் சரமாரியாக வெட்டினர். இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மணிகண்டன் இறந்துவிட்டதை உறுதி செய்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. பட்ட பகலில் நடைபெற்ற இந்த கொலை குறித்து உடனடியாக ஆலங்குளம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தென்காசி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சாம்சன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை நடத்தினார். போலீசார் மணிகண்டன் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மணிகண்டன் கொலைக்கான பல தகவல்கள் தெரிய வந்தன. 2021 ஆண்டில் நாச்சியார்புரம் விளக்கு காட்டு பகுதியில் கிடாரக்குளம் நெட்டூரை சேர்ந்த ஆடு திருடும் கும்பலுக்கும் மணிகண்டன் தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் நெட்டூரை சேர்ந்த ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக மணிகண்டனும் சேர்க்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு விசாரணை தென்காசி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. திங்கட்கிழமையன்று விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு மணிகண்டன் வீடு திரும்பியதை நோட்டமிட்ட மர்ம கும்பல் பழிக்கு பழியாக அவரை வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி மணிகண்டனின் உறவினர்கள் கிடாரக்குளம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செல்ல வைத்தனர். மணிகண்டன் கொலை சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மர்ம கும்பலை வலைவீசி தேடி வருகிறார்கள். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிடாரக்குளம் நெட்டூர் பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசியில் பழிக்கு பழியாக இளைஞர் ஒருவர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில்